இத்தேவையை முன்னிட்டும் நாம் மியன்மாருக்கு செல்ல மாட்டோம். அடம் பிடிக்கும் மியன்மார் அகதிகள். எங்களை வேறு ஒரு நல்ல நாட்டில் ஒப்படையுங்கள். எங்களால் மியன்மாரில் வாழ முடியாது. எங்கள் கோரிக்கைக்கு செவிசாயுங்கள். இவ்வாறு மியன்மார் அகதிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2-3 நாட்களுக்கு முன் காங்கேசன்துறை இலங்கை கடற்பரப்பில் 104 அகதிகளுடன் ஒரு படகு தத்தளித்து கொண்டிருந்ததாகவும், அதனை மீட்ட இலங்கை கடற்படையினர் அவர்களுக்கு சரியான மருத்துவ உணவு சேவைகளை வழங்கியதாகவும் செய்தி நிறுவனங்களில் செய்தியை அறிய முடிந்திருந்தது. மியன்மார் என்கின்ற நாட்டில் இருந்து விரட்டப்பட்டு பங்களாதேஷ் அகதி முகாம்களில் தங்கியிருந்த அகதிகளே இவர்கள். அதிலும் இருந்து மீட்சி பெறவே இவர்கள் அகதிகளாக கப்பலில் பயணித்துள்ளனர். எனினும் அவர்கள் நினைத்த இடத்தை போய் சேர முடியவில்லை. நம் நாட்டில் வாழ முடியாமல் தப்பிச் செல்கின்ற அகதிகள் ஒரு புறம், அதற்குள் இன்னுமொரு நாட்டிலிருந்து வந்து சேர்கின்ற அகதிகள் என்றால் இதை யாரிடம் போய் கூறுவது? அனைத்து அகதிகளும் பாவத்திற்குரியவர்களே. அகதிகள் என்றால் அவர்கள் நாட்டில் இனி வாழவே முடியாது என்கின்ற ஒரு அகோர நிலையில்தான் அவர்கள் தங்கள் உயிரை பயணம் வைத்து இந்த கப்பலில் பயணிக்கிறார்கள். இதை அனைத்து நாட்டு அரசாங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அகதிகள் சொல்கின்ற கதையை செவிமடுத்து கேட்க வேண்டும். அதை விடுத்து அவர்கள் நாட்டுக்குத்தான் அனுப்புவோம் என்று அடம் பிடிப்பது மனிதாபிமானமற்ற செயல். நான் எம் நாட்டு அகதிகளுக்கும் சேர்த்துத்தான் கூறுகிறேன். ஒரு 100 பேரை அல்லது ஒரு 300 பேரைக்கு அடைக்கலம் கொடுப்பது ஒரு நாடு நினைத்தால் பெரிய காரியம் அல்ல. ஆனால் எங்கே இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தால் இன்னும் கப்பல் கப்பலாக மக்கள் வந்து சேர்ந்து விடுவார்களோ என்றுதான் ஒவ்வொரு நாடும் பயப்படுகின்றன. ஆனால் மேலத்தேய நாடுகளில் கொட்டி கிடக்கின்ற எத்தனையோ செல்வங்களில் ஒரு சிறு துளியாவது இந்த அகதிகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். ஐநா சபையில் அகதிகளுக்கான அமைப்பு இருந்தாலும் தத்தளிக்கின்ற அகதிகளுடைய முறைப்பாடுகள் அவர்கள் காதுகளுக்கு கேட்பதாக தெரியவில்லை. எப்படியாவது அவர்களை அவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டால் முடிந்தது வேலை. பிறகு இவர்களை பற்றி கரிசனை கொள்ள தேவையில்லை என்று அரசாங்கங்கள் நினைக்கின்றன. எப்படியாவது போய் ஒரு நல்ல நாட்டில் சேர்ந்துவிட்டால் போதும் என்று அகதிகள் தரப்பில் யோசிக்கின்றனர். இருதரப்பு விவாதங்களும் சரியான நியாயத்திற்கு உட்பட்டது. எனினும் மனிதாபிமான முறையில் சில விவாதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகதிகளாக வருபவர்கள் செத்தால் பரவாயில்லை என்று பயணிக்கிறார்கள் என்றால் அந்த நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலையை அரசாங்கங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அகதிகளுக்கும் விடிவு கொடுங்கள் என்று கூறவில்லையே. தத்தளித்து கொண்டிருக்கின்ற நிற்கதியாக இருக்கின்ற அகதிகளுக்கு விடிவு கொடுங்கள். நல்ல நாட்டில் அவர்களை வைத்து பராமரிக்க ஏதாவது செய்யுங்கள். இன்னும் மனிதாபிமானம் இறந்து போகவில்லை. ஐநா சபை நினைத்தால் சில சட்ட திருத்தங்களை அகதிகளுக்கு சார்பாக எடுக்க முடியும். கப்பல் பயணம் மிக கொடூரமானது. அதைவிட மாதக்கணக்கில் பயணிப்பது மிகவும் கொடூரமானது. அந்த கொடூரங்களை தாண்டி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் பாவம் இந்த தத்தளிக்கின்ற அகதிகள். சரியான ஒரு நாடு இவர்களை பொறுப்பேற்க வேண்டும். எங்கள் நாட்டு அகதிகள் வியட்நாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் சரியான ஒரு வாழ்வு அளிக்கப்பட வேண்டும். வாழ்வு அளிக்க முடியாத பட்சத்தில் அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கான ஏதாவது உதவிகளாவது செய்ய வேண்டும். இதனை தூதரக அதிகாரிகள்
நாட்டு அரசாங்கங்கள், மனிதாபிமான அமைப்புகள், அறக்கட்டளைகள், ஐநாவின் அகதிகளுக்கான பிரிவு, இன்னும் பல மனிதநேய அமைப்புகள் என்பன சாதகமாக பரிசீலனை செய்து இந்த அகதிகளுக்கு வாழ்வு கொடுங்கள். அல்லது ஏதோ ஒரு நாடு வாழ்வுக்கான தஞ்சம் அளிக்கப்பட்டால் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் அதற்கான நிதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இலங்கை அகதிகளுக்கு ஏதேனும் விடிவு கிடைக்கலாம். இதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதோ தெரியவில்லை. கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வசனத்துடன் இப்பிரச்சனையை முடிக்காமல் மனிதநேயமாக இப்பிரச்சனையை பாருங்கள். நன்றி, வணக்கம்.